அமைதியான குணமும் மற்றவர்களை கவரும் தோற்றமும் கொண்ட ரிஷபராசி நண்பர்களே, இந்த 2020 ஆண்டு உங்களது ராசி பலன் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். ராசிநாதனான சுக்கிரன் 9 இடத்தில் இருக்க பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். மனதில் புதிய ஆராய்ச்சிகள் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இலை வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சாதகமான சூழல் உருவாகும். புதிய நபர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வெளி வட்டாரங்களில் பிரபலம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான உதவிகளும் சாதகமாக இருக்கும். குடும்ப நபர்களின் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகளில் அலைச்சலும் அதிகரித்தாலும் அதற்கான பலன்களும் காலதாமதமாகவே கிடைக்கும். ஆராய்க்கும் தொடர்பான மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு மறையும். புத்திரர்களின் செயல்பாடுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் சாதகமாக அமையும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் நன்முறையில் நடைபெற்று சுபிச்சம் உருவாகும். குடும்பத்தில் புதியவர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். செயல்பாடுகளில் வேகத்தை காட்டிலும் விவேகத்தை காட்டுவதன் மூலம் எண்ணிய இலக்கை அடையலாம். மனதில் இருந்த பலவிதமான குழப்பங்களில் இருந்து தெளிவும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். குடும்ப நபர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்பட்டு முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மனை மற்றும் வாகனம் தொடர்பான சில விரயங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் புதிய செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பொன்னான காலமாக அமையும். மக்கள் பணியில் இருப்பவர்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சி தொடர்பான மேல்மட்ட அதிகாரங்களின் ஆதரவு மனமகிழ்ச்சியை தரும். கட்சி தொடர்பாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வாக்கு வன்மையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். சபைகளில் எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கும். புதிய செயல்பாடுகளில் முயற்சிக்கேற்ற முன்னேற்றமும் உண்டாகும். அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கட்சி சார்ந்த பயணங்கள் மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிக்கும் போது சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். மூத்த அரசியல் தலைவரும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களது அரசியல் வாழ்க்கைக்கு நன்மையை தரும். விவசாயிகளை பொறுத்தவரை புதிய பயிர் விளைச்சல்களில் ஈடுபடும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்ய வேண்டும். நிலுவையில் இருந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கால்நடைகளின் ஆரோக்கியம் விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய மனை வாங்குவது பற்றிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். விவசாயம் தொடர்பான ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய நுட்பங்களை பயன்படுத்தும் போது தகுந்த ஆலோசனையும் பெறும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த விளைச்சல் கிடைத்தாலும் விற்பனை விலையால் எண்ணிய லாபம் குறையும். மற்ற விவசாயிகளும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். நிலுவையில் இருந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் சாதகமாக அமையும். வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றமான சூழல் உருவாகும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த தொழில் புரிவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படும். தொழில் சார்ந்த மறைமுக எதிர்பார்ப்புகள் மற்றும் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளிடம் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரிகள் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. வேலையாட்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது, தொழில் கூட்டாளிகளிடம் கனிவாக பேசுவது போன்ற நற்பலன்கள் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அமையும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மற்றும் அவர்களின் ஆலோசனைகள் முன்னேற்றத்தை அளிக்கும். விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். நண்பர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். அரசு வழி சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். வெளிநாடு தொடர்பான கல்வி முயற்சிகளில் அலைச்சல்களுக்கு பின்பு சாதகமான சூழல் உருவாகும். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. உயர்கல்வி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உருவாகும். நண்பர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதன் மூலம் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். ஆராய்ச்சி சார்ந்த துறையில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு இன்னல்கள் தோன்றி மறையும். குடும்ப உறுப்பினரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும். கணவன் வழி உறவுகளிடம் மூலம் ஆதரவான சூழல் உருவாகும். உத்தியோகம் சார்ந்த புதிய முயற்சிகளில் சாதகமான செய்திகளை கிடைக்கப் பெறுவீர்கள்.
நெருக்கமானவர்களிடம் சற்று விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் மன வருத்தங்களை தவிர்க்க இயலும். உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பெண்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப நபர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். குழந்தைகளால் சில மன வருத்தங்கள் நேரிடலாம். பெரியோரிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நன்மையை தரும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளை உருவாக்குவது உங்கள் கையில் உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் சாதகமாக அமையும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வுகளால் பொருளாதாரம் மேம்படும். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்கான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சக ஊழியர்களின் மத்தியில் உங்களின் கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் பலன்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலின் மூலம் லாபம் மேம்படுவீர்கள். நிலுவையில் இருந்து வந்த வைப்பு நிதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும். சக பணியாளர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மூத்த அதிகாரிகளும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். புதுவிதமான சிந்தனைகளால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். கலைஞர்களை பொறுத்தவரை கிடைப்பது சிறு வாய்ப்பாக இருந்தாலும் அதன் நன்முறையில் பயன்படுத்துவது நல்லது. மற்ற கலைஞர்கள் மீது உங்கள் கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது சுபிச்சத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். சந்தேக உணர்வினால் உடனிருப்பவரிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். திறமைக்கேற்ற அங்கீகாரம் மற்றும் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். முயற்சிக்கேற்ற முன்னேற்றமான சூழல் உருவாகும். புதிய வாய்ப்புகளால் எதிர்பார்த்த பலன்கள் சற்று காலதாமதமாக கிடைத்தாலும் மிகப்பெரும் வெற்றியை அள்ளி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிதானம் செலுத்துவது நல்லது. மொத்தத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த 2020 ஆண்டு மிகச்சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும். பொருளாதாரத்தில் மிக ஏற்றமான ஆண்டாக அமைவதால் தினமும் விநாயகரை வழிபட்டு வர தனவரவில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ்டன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.